நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்கலாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த விட பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டிஎன்பிசி ஷார்ட்கட் வீடியோ பென்ட்ரைவ் சரிங்களா, அந்த அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டிஎன்பிசி ஷார்ட்கட் வீடியோ வந்து ஒரு பென்ட்ரைவில் நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்புறதா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த பென்ட்ரைவ் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் சரிங்களா. ஓகே, வந்து எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் வந்து பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பென்ட்ரைவுக்கான ஆர்டர் பண்ணி நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கான பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது சரிங்களா. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணவங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஏப்ரல் 1 வீக் உள்ளே நீங்கள் பேமெண்ட் வந்து முடிச்சுற மாதிரி பாருங்கள் சரிங்களா. எல்லாருமே ஏப்ரல் 1 வீக் வரையும் டைம் கேட்டிருந்தீங்க. ரிஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு என்ன சார் ஒரு அப்டேட் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இது வரைக்கும் நம்ம பென்ட்ரைவ் வந்து இன்னும் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம அந்த பென்ட்ரைவ் வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் பென்ட்ரைவ் இன்னும் யாருக்குமே வந்து இன்னும் வந்து சென்ட் பண்ணலை. என்ன சார் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த பென்ட்ரைவ் வந்து ஒரு ஆர்டரில் ஒரு இஷ்யூ வந்து வந்துருச்சு, அதனால தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் பக்கமாக டைம் எடுத்துருச்சு சரிங்களா. ப்ளஸ் வந்து நான் வந்து புதுசாக மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக மறுபடியும் ஒரு கொடுத்துருக்கோம், இந்த ஆர்டர் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் சரிங்களா. அதனால் ஒரு 1 வீக்கில் அந்த ஆர்டர் வந்து 1 பை 1 தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. அதனால் 1 வீக்கில் அந்த பென்ட்ரைவ் ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ்லாம் பிடிஎஃப்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து காப்பி பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பென்ட்ரைவ் வந்த உடனே இந்த காப்பி பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேஸ் கேட்குறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுங்க, இதை ஸ்டார்டிங்கில் ஆர்டர் பண்ணுங்கலாம் மெசேஜ் பண்ணிருந்தீங்க எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து சொல்ல முடியல, அதுக்காக ஒரே ஒரு வீடியோ பதிவாக சொல்லிடுறேன். எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து ஏப்ரல் 10 அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து கிடைச்சிட்ற மாதிரியே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு மொத்தமாக வந்து காப்பி பண்ணுறப்ப அது வந்து ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 200 GB பக்கமாக எல்லாத்தையும் காப்பி பண்ணுறப்ப ஃபைல் மிஸ் ஆகுது. அப்போ தனித்தனி ஃபைலாக தான் மிஸ் பண்ணுற மாதிரி காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், சரி நார்மலாக இப்போ ஒரு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து சரி பண்ணி நாங்கள் என்ன பண்ணிடுறோம், கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் புக்கு அப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஆர்டர் எடுத்து சரி பண்ணி கொடுக்குறப்ப ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் ரேட் அனுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஈஸியாக போயிடுச்சு. அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இந்த ஸ்ட்ரகிள் ஃபிளாக் சரி பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து ஷார்ட்கட் வீடியோ பென்ட்ரைவ் வந்துடும். இதை வச்சு நீங்கள் சிலபஸ் அழகாக கவர் பண்ணி முடிச்சுக்கலாம், எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. முக்கியமாக எனக்கு ஒரு 10 நாள் வேஸ்ட் ஆனது இந்த பென்ட்ரைவ் பிரச்சனை தான் சரிங்களா. இந்த பென்ட்ரைவ் வந்து சரியாக ஆர்டர் போட்டு வரல, இஷ்யூ மேலே இஷ்யூ வந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்படி சரி பண்ணுறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓகே பரவாயில்ல, மறுபடியும் இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சார் இந்த ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து எப்படி இருக்கு சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எப்படி பென்ட்ரைவில் எப்படி இருக்கும், அதை எப்படி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே வந்து டைம் கேட்டிருந்தீங்க, இப்போ ஏப்ரல் மாதத்தில் 1st வீக்கில் நம்ம வந்து பே பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் டைம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் ஏப்ரல் 1st வீக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க சரிங்களா. ஏன் சார் வந்து இப்போ 100 பென்ட்ரைவ் மட்டும் 100 பீஸ் தான் ஸ்டாக்னு சொன்னீங்க அப்படின்னா, இது வந்து இந்த 100 பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக இதுவே 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும் சரிங்களா. ப்ராசஸ் ரொம்ப லாங் டைமில் வந்து எடுக்கும். அதனால் ஒரு ஃபோல்டரை ஒரு 10 10 GB தான் ஃபோல்டரே வந்து காப்பி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஏன்னா மொத்தமாக காப்பி பண்ணுறப்ப ஃபைல் பார்த்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யாரோ மாரி காட்டிகிட்டே இருக்குது. அதனால் ஒவ்வொரு பென்ட்ரைவும் வந்து இப்போ நிறையா லேப்டாப்லாம் செட் பண்ணி 2-3 லேப்டாப் செட் பண்ணி அப்படி தான் காப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் காப்பி பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2 பென்ட்ரைவ் இல்லை 3 பென்ட்ரைவ் தான் காப்பி பண்ண முடியும் போல். அது அவ்வளோதான் வந்து ரொம்ப வந்து லார்ஜ் ஃபைலுங்கிறதுனால ஸ்டோரேஜ் ஆக ரொம்ப லேட் ஆகுது, டைம் எடுக்குது. அதனால் நான் வந்து அதுக்கேற்ற மாரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இந்த விஷயத்தை உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதேமாரி வந்து நீங்கள் அடுத்த இந்த பென்ட்ரைவ் வந்தால் படிக்கிறதுக்கான புக்கு மெட்டீரியல்ஸு சிலபஸ்ஸு எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்த்து அழகாக சிலபஸ் வந்து முடிக்கலாம், டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம், என்ன எல்லாம் ப்ராக்டிஸும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும், பென்ட்ரைவ் எப்படி இருக்கும், அது உள்ள ஃபோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பதிலில் கண்டிப்பாக கொடுக்குறேன், அதை மறக்காமல் பாருங்கள் சரிங்களா. ஓகேங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பேமெண்ட்டை முடிச்சுட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக அனுப்பிச்சி விட்ருங்க.
உங்களை டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 100 பேர் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம். செகண்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்கள் பண்ணி வைங்க, நாங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அது வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுக்க முடியும். நம்ம அடுத்தக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஓகே, நன்றிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விட போதில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். வாழ்க்கை, நன்றிங்க.